ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா. இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, ஓரோஃபர் எக்ஸ்டி. ஓரோஃபர் எக்ஸ்டி ட்ராப்ஸ், சிரப், டேப்லெட் எதுவாக இருந்தாலுமே இதில் இருக்கக்கூடிய மாலிக்குள் வந்துட்டு ஒன்றே ஒன்று தான், ஃபோலிக் ஆசிட் அண்ட் ஃபெர்ரோஸ் அக்சார்பேட். இந்த ரெண்டு கெமிக்கல் மட்டும்தான் இந்த ஓரோஃபர் எக்ஸ்டியில் இருக்குது. ஸோ இதனுடைய பயன்கள் என்னென்ன, பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இதனுடைய பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மாத்திரையை இல்லை சிரப்பு இல்லை ட்ராப்ஸ் யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், ஏன் எடுக்கணும், ஏன் இந்த ஓரோஃபர் எக்ஸ்டியை டாக்டர் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஏன் அட்வைஸ் பண்ணுறாங்க என்பதை தெரிஞ்சுப்போம். லேடிஸ்க்கு மட்டும் இந்த ஓரோஃபர் எக்ஸ்டியை அதிகமாக ஏன் டாக்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அட்வைஸ் பண்ணுறாங்க என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு, இந்த மாத்திரையினுடைய இல்லை ட்ராப்ஸ் இல்லை சிரப்பு எதுவாக இருந்தாலும் இதனுடைய பயன்கள் வந்து ஒன்று தான், சைட் எஃபெக்ட்டும் ஒன்று தான். ஸோ அதனால் இதனுடைய பயன்கள் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஏன் டாக்டர்ஸ் வந்து இதை அட்வைஸ் பண்ணுறாங்க, எதற்காக வந்து இந்த மாத்திரையை இல்லை சிரப்பு வந்து நம்ம சாப்பிட்றோம் என்பதை தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு, இது எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அயன் குறைபாடால், அயன் டெஃபிஷியன்சியால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும், விட்டமின் B9 குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும், அந்த அயனையும் விட்டமின் B9 வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண அதிகரிக்க தான் இந்த மாத்திரையை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. ரெண்டாவது, ஆக்சிஜன் சப்ளை வந்துட்டு ஒழுங்குபடுத்தவும் இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, உடம்புல ரத்தமே இல்லாமல் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, அனிமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, உடம்புல RBC செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பணுக்கள் இல்லாமல் அதால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாத்திரையை வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க. அடுத்து, இந்த மாத்திரை சாப்பிட்றதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, உடம்புல அயனுடைய லெவல், இரும்பு சக்தியினுடைய லெவலை அதிகரிக்குது, விட்டமின் B9 வந்துட்டு அதிகரிக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, உடம்புல RBC செல்ஸ், இரத்த சிவப்பணுக்கள் வந்துட்டு அதிகரிக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, உடம்புல அதிகமான அளவுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகுது. இந்த RBC செல்ஸ் வந்துட்டு நியூட்ரிஷன்ஸுக்கு வந்துட்டு உறிஞ்சி எடுத்துக்குது. அதே மாதிரி நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்துட்டு அதிகமான அளவுக்கு உறிஞ்சி எடுத்து, நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் இந்த ஆக்சிஜனை வந்துட்டு இந்த RBC செல்ஸ் வந்துட்டு சப்ளை பண்ணுது. ஸோ இதனால் நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளும் வந்துட்டு சரியாக வேலை செய்ய இந்த மாத்திரை வந்துட்டு பயன்படுது. அதே மாதிரி, பெண்கள் வந்துட்டு அனிமியால் பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான காரணம் வந்துட்டு தொடர்ந்து எவ்ரி மந்த் அவங்க மாதவிடாயில் வந்துட்டு ஏற்படுறதுனால தான், அதிகமான ரத்தப்போக்கு இருக்கிறதுனால தான். ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான வந்துட்டு இரும்பு சத்து வந்து தேவைப்படுது, அயன் சப்ளிமெண்ட் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதனால தான் டாக்டர்ஸ் வந்துட்டு பெண்களுக்கு இந்த அயன் சப்ளிமெண்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி, அது கூட விட்டமின் B9 இருக்கிறதுனால ஆக்சிஜன் சப்ளையும் வந்துட்டு இது வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ இதனால் பெண்களுக்கு எந்த விதமான மாதவிடாய் கோளாறுகளும் ஏற்படாமல் அவங்களுடைய கருப்பையும் ஆரோக்கியமாக இருக்கவும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கவும், போதுமான அளவுக்கு இரும்பு சக்தியை வந்துட்டு கொடுத்து ரத்தத்தை வந்து அதிகரிக்கவும், ஹீமோக்ளோபின் லெவலை வந்துட்டு அதிகரிக்கவும், இரத்த செல்களை அதிகரிக்கவும் இந்த மாத்திரை வந்துட்டு பயன்படுது. அடுத்து, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இந்த டேப்லெட் வந்து பயன்படுது. அது என்னென்னா, பெண்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, அவங்க குழந்தை பெற்றதுக்கப்புறமும் இந்த மாத்திரை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் வந்துட்டு சப்ளை பண்ணுறதுக்கு, போதுமான அளவுக்கு அயனை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி குழந்தையுடைய வளர்ச்சியை வந்துட்டு சீராக வைக்கவும், சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட்டே இருக்காது, சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு சரியான உறுப்புகளே வளராது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு போதுமான அளவுக்கு இந்த ரத்த சிவப்பணுக்கள் இருக்காது, அயன் சப்ளிமெண்ட், விட்டமின் B9 இதெல்லாம் இல்லாத காரணம் தான். ஸோ இந்த டேப்லெட் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு போதுமான அளவுக்கு அயன் கிடைக்கும், RBC செல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் நிறைய இருக்கும், அதனால் குழந்தைக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் கிடைச்சி அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய உறுப்புகளுடைய வளர்ச்சியும் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த மாத்திரை வந்து ப்ரெக்னன்சி டைமில் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி, குழந்தை பெற்றதுக்கப்புறம் அதிகமான ரத்தப்போக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், டெலிவரி டைமில் அதிகமான ரத்தப்போக்கு வந்து ஏற்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வீக்காகிடுவீங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலும் டவுன் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து சரி செய்ய, அயனுடைய டெஃபிஷியன்சி வந்து சரி செய்ய தான், பேலன்ஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி, குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய ரத்தம் வந்து குறைவது வந்துட்டு இந்த அயன் சப்ளிமெண்ட்டை கொடுத்து உடம்புல ரத்தம் அதிகமாவது, உடம்புல ரத்தம் வந்து உருவாகிறத வந்துட்டு அதிகரிக்கிறாங்க.
அடுத்து இதில் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடில் இருக்கக்கூடிய அயன் இரும்பு சத்தாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டேப்லெட் இல்லை இன்ஜெக்ஷனில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தாக இருந்தாலும் சரி, இது உடம்புக்குள்ளே அதிகமாக உறிஞ்சி உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் இது வந்துட்டு கொடுக்குது. அடுத்து இந்த மாத்திரையினுடைய இந்த ஓரோஃபர் எக்ஸ்டியினுடைய பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓரோஃபர் எக்ஸ்டியை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் ரேஷஸ், தோல் அரிப்பு, இல்லை வயிறு வலி, இல்லை லூஸ் மோஷன், இல்லை வாமிட், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சைடு எஃபெக்ட் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இதை இதை தவிர வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தெரிஞ்சால் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அடுத்து பார்த்துக்கிறவங்களும் சரி, மாதவிடாய் கோளாறில் அனிமையால் பாதிக்கப்பட்டவங்களும் சரி, குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களும், கிட்னி அப்புறம் லிவர் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து பாதிக்கப்பட்டவங்களும் இந்த டேப்லெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர்கிட்ட வந்துட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய அட்வைஸ் படி எடுங்க. நீங்கள் வேறு ஏதாவது மாத்திரை எடுக்கிறீங்க அப்படின்னா உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா சைடு எஃபெக்ட் அதனால் ரியாக்ஷன் ஏதாவது ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இந்த டேப்லெட் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அதில் ஸ்கின் ரேஷஸ், தோல் அரிப்பு இருக்கிறதுனால வயிறு ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது, ஆல்கஹால் எடுக்கும்போது இந்த மாத்திரை எடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம உடம்புக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை வந்துட்டு உறிஞ்சி எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டுட்டு போய் சேர்க்க இது வந்து பயன்படுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு உள்ளே இருக்கிற குழந்தைக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் வந்துட்டு நியூட்ரிஷனை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டேப்லெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் அனிமியா, ரத்த சோகையால் உடம்புல ரத்தமே இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும், உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி செல்ஸ் இல்லாமல் அது குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கும், ஹீமோக்ளோபின் லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருப்பவர்களுக்கும், மாதவிடாய் கோளாறு ஏற்பட்டவங்களுக்கும் இந்த மாத்திரை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாத்திரை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய ஃபங்க்ஷன் லெவல் வந்துட்டு அதிகரிக்க செய்யுது. ஸோ அதனால் உங்களுக்கு நார்மலாக எப்பவுமே ரொட்டீனாக உங்களுக்கு என்ன நடைபெறணுமோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொட்டீனாக உங்களுடைய லெவலை உடம்பை வந்துட்டு நார்மல் படுத்த, உடம்பை வந்துட்டு நார்மலாக வச்சுக்க இந்த மாத்திரை வந்து பயன்படுது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்ட கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓரோஃபர் எக்ஸ்டி இது எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி, டேப்லெட்டாக இருந்தாலும் சரி, ட்ராப்ஸாக இருந்தாலும் சரி, சிறப்பாக இருந்தாலும் சரி, இது செய்யக்கூடிய வேலையை வந்துட்டு இதுதான் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் மட்டும்தான். ஸோ அதனால் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டும். அனிமையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ஹீமோக்ளோபினால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, மாதவிடாயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அப்புறம் ஆர்பிசி செல்ஸ் வந்துட்டு குறைபாடால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நாம் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.